கரியதன் உரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது பெரிய பயனுள்ள சில தகவல்களாக இருந்துருக்கு. அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய விஷயங்களில் வந்திருக்கு. நிறைய இடங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சார் இந்த இடம் எனக்கு சரியாக இருக்கா, இந்த இடம் எனக்கு சரியாக இருக்கா, இந்த திசை எனக்கு சரியாக இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் நம்மளுடைய ஜோதிட மாணவர்கள் பிரசன்னம், எண்கணிதம், வாஸ்து போன்ற விஷயங்கள், அதேமாதிரி நம்ம ஆஃபீஸ்லேயே பார்த்துட்டோம்னா பொருத்தத்துக்குன்னே அந்த சுவாமியினுடைய பாதம், உண்மையாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு அது பெரிய பயனுள்ளதாக இருந்திருக்கு. சாலகிராம மாலை, இந்த சாலகிராம மாலை நிறையா ஜபிச்சு ஒரு குழந்தை படிப்புக்காக வாங்கி கழுத்தில் போட்டு ஜபிச்சு அவங்க அம்மா அப்பா அவ்வளோ ஆச்சரியப்பட்டு கண்ணில் தண்ணி விட்டு அழுதாங்க. சார் உண்மையாக சொல்கிறேன், என் பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறான், அவனே உட்காந்து டெய்லி அந்த மாலையை வச்சு ஜபம் பண்ணுறான், நான் என்ன நினச்சேனோ அந்த மாதிரி இப்போ மாறிட்டான் சார் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா சந்தோஷப்படுறான். இதுக்கெல்லாம் நம்ம நிகழ்ச்சி தான் பிரதானமான காரணம்னு சொல்ல முடியும். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, கோவையில் பிரசித்தி பெற்ற முருகாலயம், அதாவது ஏழாம் படை வீடுன்னே சொல்லுவாள், மருதமலை முருகர் கோயில். கோவையில் நிறைய முருகர் கோயில் இருக்குது. காந்தி பார்க்கில் பார்த்துட்டுலாம் முருகர் கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தண்டாயுதபாணி சுவாமி கோயில், அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் உக்கடம் தாண்டி கேரளா போகிற ரூட்லேயும் தண்டாயுதபாணி சுவாமி கோயில் இருக்கும். அங்கேயும் முருகப்பெருமானுடைய ஆலயம் ரொம்ப விசேஷம். வரதராஜபுரம்னு அந்த இடத்த தாண்டி போக உப்புளிப்பாளையம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கும். அதுமாதிரி வரதராஜபுரத்தில் மாரியம்மன் திருமுருகன் சுவாமி, அந்த திருமுருகன் பார்த்துட்டோம்னா பிரம்மாண்டமாக முருகப்பெருமான், அவ்வளோ சக்தி வாய்ந்த முருகாலயத்தை அங்கே பார்க்க முடியும். ராஜகோபுரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் இருக்குது. சென்னியாண்டவர் கோயில் இருக்குது. திருப்பூர்கிட்ட பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மங்களத்துக்கிட்ட அங்கே குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில், மலைக்கோயில்னு சொல்லுவாங்க, ரொம்ப சிறப்பான கோயில் இருக்கும். மந்திரகிரீஸ்வரர் கோயில் அங்கே ரொம்ப விசேஷமாக, அந்த அர்ச்சகர் வந்து ரொம்ப அற்புதமாக அங்கே அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு இந்த பாடல்கள் பாடி திருப்பூகள் பாடி அந்த முருகப்பெருமானுக்கு அந்த அஷ்டோத்திரம் பண்ணி இந்த பிரசாதத்தை கொடுக்கும்போதே நமக்கு உள்ளே போயிட்டு வெளில வரும்போதே மனசில் அவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ஆலயங்கள் சொல்லலாம். ஏழாம் படை வீடாக முருகப்பெருமானுக்கு சிறப்பான வீடு மருதமலை முருகன் கோயில். நேற்று கேட்ட கேள்வி. சரி, இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன? நெரூர், கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெரூர், அங்கே சித்தர் இருக்கார். இந்த நெரூர் சித்தர்னே சொல்லுவார் அவரை. அவர் யார், அவருடைய பெயர் என்ன, அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு அதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. எனக்கு திறமை இல்லை, என்னால் முடியல, என் வாழ்க்கையில் என்னத்தை போயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலா, இந்த ஸ்டோரி பாருங்கள், பெரிய பயனுள்ளதாக இருக்கும். ஒரு தடவை சார்லி சாப்ளின் அவர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறார். பார்த்துட்டுலாம் ஒரு கான்டெஸ்ட் பார்த்துருக்கார். இங்கே என்ன அப்படின்னா, அதாவது சார்லி சாப்ளினோட படம் போட்டு சார்லி சாப்ளின் கான்டெஸ்ட்டு, இதில் உள்ளே போகிறார். உள்ளே போனால் நிறைய பேர் அவருடைய வேஷத்தை போட்டு நிற்கிறாங்க. அவரும் பார்த்துட்டு சரி நம்மளும் இதில் கலந்துக்கணுமேன்னு சொல்லிட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு இப்படி உள்ளே போகிறார். அப்போ எல்லாரும் சார்லி சாப்ளின் மாதிரியே நடிக்கிறார், இவரும் நடிக்கிறார். அதில் ஆறு பேர்த்த தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஆறில் இவரும் ஒன்று. யாரை மாதிரி நடிக்கணும், சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். ஆனால் சார்லி சாப்ளின் தான் அதுக்குள்ளே இருக்கார். அந்த ஆறு பேரில் இவரும் ஒன்று. கடைசியில் இவருக்கு எத்தனாவது ப்ரைஸ் கிடைச்சது தெரியுமா உங்களுக்கு? இவர் கிட்டத்தட்ட நாலாவது ப்ரைஸ் என்னமோ கிடச்சிதான், மூணாவது ப்ரைஸாக நாலாவது ப்ரைஸ். அப்போ நம்மளை விட நம்மளை இமிட்டேட் பண்ணுறது, நம்மளை விட நம்மளை மாதிரி நடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆள் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் வெளியில் தெரியல அவ்வளோதான் அப்படின்னு அந்த ஒரு கான்டெஸ்ட் அவருக்கு ஒரு பெரிய உணர்த்தி தான். இப்போ பாருங்களேன், நம்ம என்னமோ நினச்சின்னு இருக்கோம், நமக்கு ஒன்றும் தெரியல, நம்ம இப்படி இருக்கோமே அப்படி இருக்கோமே. பல பேர் என்னை கிண்டல் கேலி பண்ணுறாள், இவா என்ன இப்படி சொல்கிறா, அவா என்ன இப்படி சொல்கிறா,
என் கூடவே இருக்கிறவங்க என்ன இப்படி நினைக்கிறாங்களே, கிடையவே கிடையாது. உங்களுடைய நேரம் காலம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய மனம், இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுனால் நிச்சயம் வெற்றி பெற முடியுங்கிறத நம்மளால் உணர முடியும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நமக்கு ஒன்றும் திறமை இல்லைன்னு. ஆயிரம் ஆயிரம் திறமைகள் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மனசு அவ்வளோதான், நிச்சயம் நீங்கள் ஜெயிக்க முடியும். விதையில் ஆழமானம் தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான பேராற்றலை நீங்கள் பார்த்து அதை என்னங்கிறத புரிஞ்சுட்டேன்னா போதும், நிச்சயம் வெற்றி பெறுவோங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆக இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம். 19/11/2020 சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம் 4ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம், 3:10 வரை. பின்பு உத்திராடம். இன்றைய திதி பஞ்சமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், ரோஹிணி மிருகசீரிஷம், ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45, ராகு காலம் 3:30 முதல் 3:00, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. எல்லாரும் கந்த சஷ்டி விழாவில் இருப்போம். மனமுருக முருகா 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 முருகான்னு வேண்டின் இருப்பில், விரதம் இருப்பில், அனுஷ்டிப்பில், வேல் பூஜை பண்ணுவில், ரொம்ப விசேஷகரமான ஒரு வழிபாட்டில் முருகப்பெருமான் வழிபாடு ஒன்று. இன்றைய தினத்தில் இந்திரா காந்தி அம்மாவோட பிறந்த நாள். நீ நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, மேன்மை பேக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கும். பாப்பா, நிறைய பிரச்சனைகள் இருந்ததில் சுமூகமாக முடிஞ்சது, ஆரோக்கியத்தில் நல்லா பரவாயில்ல, முந்தி மாதிரி இல்லை, நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படுவேன். முடிந்த அளவுக்கு விடாமுயற்சியில் வெற்றி கொள்வேன். சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில காரியத்தை யோசிச்சு பயம் வரும். அதாவது அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெயின்வா, ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சீக்கிரமாக ஒரு காரியத்தை பார்த்தோன்னு அது கற்றுப்பேல். சில பேர் பார்த்துட்டோம்னா பாஷையை சீக்கிரம் கற்றுப்பா. சில பேர் பார்த்துட்டோம்னா எழுத்து, அந்த எழுத்தை பார்த்த உடனே இதை இதையும் மற்றதையும் கம்பேர் பண்ணி வச்சு அழகாக அப்சர்வ் பண்ணிப்பா. சில பேர் பார்த்துட்டோம்னா ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே சீக்கிரம் புரிஞ்சுப்பா, ஒரு வேலையை டக்குன்னு கற்றுப்பா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. பரீட்சையில் வெற்றி அடைவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா, ரோஹிணி நட்சத்திரத்துக்கோ புதிய காரியங்கள் தொடங்க வேண்டும். யாரும் இல்லையே, அவளை பற்றி பேசுவோமே அப்படின்னு சொல்லி பேசாதீங்க, பின்னாடியே நின்றுருப்பா. அதுமாதிரி மனசை கோன்ற அளவுக்கு எதுக்கு நடக்கணும், அன்பு தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து கோபித்து கொண்டு சில காரியத்தை பண்ணுறது அறவே தவிர்த்துக்கணுது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன 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 பிரச்சனைகள் தீர்றதுக்கு இறைவனுடைய வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஏதாவது ஒன்று பேசினா டக்கு டக்குன்னு டென்ஷன் ஆகுது. ஒருத்தர் டென்ஷனான ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகிறதுல தப்பு கிடையாது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. திருமண காரியங்கள்லாம் கைகூடும். ரொம்ப நாளாக நடக்கலை நடக்கலைன்னு வருத்தப்பட்டிருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். கூட்டு தொழில் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். பணம் பிரிக்கிறதுல, அதாவது நான் வந்து சம்பாதிச்சோம், ரெண்டு பேர் சேர்ந்து தொழில் பண்ணோம், பணம் பிரிக்கிறத பார்த்துட்டுனா என்னை ஏமாத்துட்டான்னு சொல்லி அப்பப்போ வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம், உங்களுக்கு என்ன பணமோ அது வந்து சேர்ந்துடும். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப அன்பானவா, ரொம்ப பிரியமானவா உங்களை பற்றி ஏதாவது சொல்லிட்டான்னா சட்டுன்னு சென்சிட்டிவாக கோவப்படுவேன். அப்போ கொஞ்ச நேரத்தில் அவள்கிட்ட கேட்டுட்டு ரெண்டு பேர் சமாதானமாயிடுவேன். நிறையா விஷயங்களில் விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாள். அதே மாதிரி யார்கிட்ட விளையாடணும், யார்கிட்ட விளையாடப்படாதுன்னு தெரியணும், பார்த்து விளையாடுறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு. கடகராசி நேயர்களே, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா போட்டி போட்டு ஒரு காரியத்தை பண்ணுவீங்க, வெற்றி அடைஞ்சிடும். எல்லா விஷயங்களும் அனுகூலியம். புதிய தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சோசியல் மீடியாவில் நிறையா பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சீக்கிரமாக பிரபல்யம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கும். புதிய தொழிலெலாம்
உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஐடில வர்க் பண்றவங்களுக்கு அனுகூலி நடக்கும். புதிய தொழில் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி உண்டு. அந்த தொழிலை பத்தி முழுசா தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது. படிப்புல குழப்பம் இருக்கக்கூடியவா அதற்குண்டான சில பெரிய நபர்கள்ட்ட போய் கேட்டு படிப்பு இது படிக்கலாமா அது படிக்கலாமா எது பிளஸ் எது மைனஸ்ன்னு பார்த்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய செயல்பாடுகளை பண்ணிப்பீங்க. குழந்தையுடைய முழுமையான வெற்றிக்கு பெற்றோர் காரணமாக இன்றைய தினம் இருந்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நிறைய மனைவியின் வழியில் தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தோஷப்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் மனசில் கேட்பேன். சில நேரம் வீட்டு பிரச்சனைகளில் அந்த சந்தோஷம் கூட பெருசாக தெரியாத அளவுக்கு இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நான் சொன்னது நடக்க, நீ சொன்ன அது மாதிரி சில காரியங்கள்லாம் நீங்கள் சொன்ன காரியங்கள்லாம் நடக்கும். கடைசியில் ஆமாம் இவர் எல்லா காரியங்களும் இவர் நினச்ச மாதிரியே நடக்கிறதுங்கிறத பல பேர் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்துகிட்டு இருப்பேன். சில பொருட்கள் அங்கேயே வச்சுட்டு தேடிட்டு இருப்பேள். அதுக்கப்புறம் மற்ற வாழ்க்கை நீ இந்த நீ தான் இந்த பொருளை வாங்கிட்டு போன, கடைசியில் நீங்கள் தான் அங்கேயே வச்சுருப்பீங்க. அதனால் மறதி இன்றைக்கி நிறையா இருந்துகிட்டு இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெறுவீங்க. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான குழந்தைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவேல். சில நேரம் பார்த்துட்டுனா தங்கம் வெள்ளி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறது ஆபரண பொருட்கள்லாம் வாங்குறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வ வழிபாட்டில் துணை அதே மாதிரி அன்னதானங்கள் போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு, வெட்டு வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, பண வரவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ரொம்ப நாள் பணம் கொடுக்கலை, நம்ம கொடுத்துருந்தோம் திருப்பி கொடுக்கலையேன்னு வருத்தப்பட்ட பணமெல்லாம் திருப்பி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வருது. நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற காரியங்கள்லாம் வெற்றிகரமாக இருக்கும். சொந்த வீடு வாங்குறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. தடப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில விஷயங்களில் யாருக்காவது சொந்த பந்தங்களுக்கு எதுவும் உதவினா நீங்கள் சட்டுன்னு போய் அந்த வேலையை எடுத்து பண்ணக்கூடியதாக இருந்துகிட்டு பணங்களில் கவனம் என்பது தேவை. ஒருத்தட்ட பணம் கொடுத்துட்டு திருப்பி வரல, திருப்பி அந்த பணத்தை அழகாக பேசி வாங்கிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களை, வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நிறைய விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடிய காரியங்கள்லாம் பிறருக்கு பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருக்கும். தொழில் ரீதியாக நிறைய தெரிஞ்சுப்பேள். இங்கே இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இது பண்ணும், இப்படி பண்ணும், அப்படி பண்ணும். முந்தையெல்லாம் சில நேரங்களில் எதுவும் தெரியாத நிறையா சம்பாதிச்சு விட்டுட்டோம், இனிமேல் விடப்படாது, சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் டியூஷன் சென்டர் எடுத்துகிட்டு இருக்கிற ஆளுக்கெல்லாம் அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா தொழிலை மேம்படுத்துறதுக்குண்டான முழு முயற்சிகளே எடுப்பேள். அதுமாதிரி சொந்த ஊருக்கு போய் பார்த்துட்டு வர்றது, இல்லை சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுறது, இல்லைன்னா தூரத்தில் இருக்கக்கூடிய வாட்டை இன்றைக்கி பேசி ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தொழிலில் புகுத்துறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு. வெற்றிராசி என்பர்களே, முயற்சிக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் இது நடக்காது நடக்காது நினச்ச காரியங்கள் நடந்துடும். சில பேர் பார்த்துட்டேன்னா தொழில்களில் பார்க்கிங் சம்மந்தமாக, அதாவது ஒரு பெரிய பில்டிங்கில் பார்க்கிங் லாட் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பஸ் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டுருக்கோம். ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸ், ஃபினான்ஸ் சம்மந்தமாக, சிட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு நகைக்கடை வச்சுட்டுருக்கோம், திருமண மண்டபம் வச்சுட்டுருக்கோம், வாகனம் ஓட்டுநராக இருந்துட்டுருக்கோம். அழகாக அனுகூலியம் தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. புதுசாக ஏதாவது பண்ணணுமே பண்ணணுமேங்கிற ஒரு ஆர்வம் கூடி வரும். சில விரயங்கள் சில லாபங்களும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெரியவங்ககிட்ட இன்றைக்கும் மதிப்பு மரியாதையாக பேசிக்கிறது நல்ல பொருள். சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக எடுத்து அதை மனசில் நினைக்க வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, உயர்ந்த சிந்தனைகள். பல நேரங்களில் பல விஷயங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து வந்திருப்போமா அப்படின்றத நீங்களே பெரிய யோசனையாக இருப்பேன். உழைப்பு 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 உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி பெறுவீங்க. அதுமாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலேருந்து மேல் அதிகாரிகள், அதற்கு மேல் இருக்கக்கூடியவங்கள டைரெக்டாக பழக்கமாகும். அதன் மூலமாக சில காரியத்தை சாதிப்பீங்க. அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியத்தை தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு.
மார ராசி அன்பர்களே, சில காரியங்கள்லாம் பார்த்துட்டேன்னா என்ன இப்படி நடக்கிறதே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்துட்டு இருப்பேன். நடந்த விஷயங்களை நினைத்து வருத்தம், அது மாதிரி நடந்துட்டு இருக்கிறது எதிர்காலத்தை பற்றி மூணையும் சேர்ந்து யோசிக்கும் போது இந்த கவலைகள் இருந்துட்டு இருக்கும். ரொம்ப அன்பானமாக பிரியமான வாழ்க்கை எதுவும் முடியல அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேக் கேர் எடுத்துப்பேன். அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சில மறதிகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். கூட இருக்கிறவா கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயங்களும் எடுத்து கொடுத்தாருனா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கும். யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தானா சந்தோஷப்படுவேன். இப்போ வேலை ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். வழக்குகள் இருந்ததுன்னா உங்களை அதிலிருந்து ரொம்ப அழகாக சேஃப்கார்டாவே, அதே மாதிரி உட்காந்து பேசி அதை சமரசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். மகரராசி அன்பர்களுக்கு இடம் வீடு பொருட்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய எதிர்கால திட்டத்தை பற்றி சில விஷயங்கள்லாம் யோசிக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, லாபங்கள் உண்டு, சில காரியங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நம்மளால் நினச்சிட்டு இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், ஜோதிடம் பார்க்கறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றுறது, அதே சமயத்தில் சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி கணக்கு வழக்குகள் அதாவது பேங்க் சம்மந்தமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணுறது, ஒரு இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பற்றி இந்த தினத்தில் பேசக்கூடிய தினமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வீட்டில் சில பொருட்கள்லாம் இடம் விட்டு இடம் மாறுறது, வாஸ்து ரீதியாக இங்கே மாற்றது அங்கே மாற்றுறது போன்ற காரியங்கள்லாம் இந்த தினத்தில் எடுத்து பண்ணுவேன். அதில் உங்களுக்கும் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்துட்டேன்னா நீங்கள் சந்திக்கும் பொழுது அவாட்ட என்ன ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குன்னு அதை பார்த்து அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பேன். உங்களுடைய பேச்சு பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு உண்டான இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசினியர்களை, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, காரிய அனுகூல்யம் உண்டு. சில முடியாதுன்னு நினச்ச காரியங்கள் வெற்றியாக வந்துடும். நீங்கள் போய் அந்த காரியத்தை திருப்திகரமாக செய்து முடித்து வந்துடுவீங்க. சில விஷயங்கள்லாம் பல பேர் பேசுகிறது உங்களுக்கு உகந்தது இல்லைனாலும் அதை எடுத்து பண்ணுவேன், சரி அவா திருப்திக்காக பண்ணுவோமேனு சொல்லிட்டு கடைசியில் பார்த்துட்டுனா அதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுடைய மனசு இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறாலோ அதுதான் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். விவசாயம் பார்த்துட்டு இருக்கவா, அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவா, திருமணம் பண்ண வச்சுட்டு இருக்கவா, ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடிய புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெறுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. நிறைய நபர்கள் சார் எனக்கு வந்து உகந்த எண் எது அப்படின்னு கேட்டுருப்பாங்க. இந்த உகந்த எண் அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக உங்களை அறியாமையே சில எண்கள் உங்களை தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு எனக்கு லக்கியான நம்பர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு 2 தான் சொன்னாங்க, ஆனால் எங்கே போனாலும் நான் 6 தான் எனக்கு அமையும். உதாரணத்துக்கு ஃப்ளைட்டில் போனால், இல்லை ட்ரெயினில் போனால், இல்லை ஒரு நம்பர் வந்ததுன்னா 6 அமையும். எனக்கு லக்கி நம்பர் 9 தான் வரும். லக்கி நம்பர் வந்து பார்த்துட்டேன்னா 3 தான் வரும். என்னுடைய ஹாரஸ்கோப்புக்கு வித்தியாசமாக சொன்னால் ஆனால் எனக்கு தொடர்ந்து இந்த நம்பர் தான் கிடச்சின்னு இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறது இல்லையா, அது உங்களுக்கு ஒரு பெரிய லக்கியஸ்ட் நம்பராக இருக்குங்கிறது தான் உண்மை. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிறந்த தேதி அது ரொம்ப விசேஷகரமான தேதியாக இருந்துகிட்டு இருக்கும். நான் 19ஆம் தேதி பிறந்தேன், நான் 18ஆம் தேதி பிறந்தேன் அப்படின்னு சொன்னால் இரண்டையும் கூட்டும் எண்ணாக அந்த எண்ணை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக நீங்கள் வச்சு செயல்பட்டேன்னா அதுதான் வாகன எண்ணாக நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த வாகன எண்ணில் எப்பவுமே ஏற்றத்தோட எண்ணாக வாங்கணும். இது உதாரணத்துக்கு 1, 2, 3, 4 அந்த முன்னாடி எழுத்து பின்னாடி எழுத்துல ஏற்றம் இருக்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக இருந்துருக்கும். இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா இதெல்லாம் ரியலாகவே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தருமா. ஆமாம், நீங்கள் கண்ணில் பார்க்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் மனதிற்கு சம்மந்தம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய மாளிகையை பார்த்தோம்னா ஆச்சரியமாக பார்க்குற வழக்கங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அந்த நம்பருடைய ஏற்றம் கூட உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த வாகனம், அந்த வாகனம் வாங்குறதும் சரி, ஒரு 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 புதிய ஒரு விஷயத்தை எடுக்கிறதும் சரி, உங்களுக்கு பிறந்த தேதிக்கு உண்டான ஒரு அந்த எண்ணெய் வைத்து கொண்டு நீங்கள் சில காரியத்தை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம இஷ்டமான எண், அந்த எண்ணெய் கொண்டு நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் பொருத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு பல விதங்களில் வெற்றி கொடுக்குங்கிறத ஒரு அனுபவபூர்வமாக நிறைய பேர் சொல்லியும், நிறைய பேர்த்துக்கு நம்ம சொல்லியும், நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியும் இதை பார்த்துருக்கோம். இதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு தரகரோகரம். நன்றி.